நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இசையின் இசை. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழா சிறப்பு செய்திகளை பற்றி. சிலம்பூர் மீடியா யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு கொடுத்த பாமக நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எழுதிய தமிழ் இசையின் சிறப்பு குறித்த இசையின் இசை என்ற நூலை நாளை வெளியிடுகின்றனர். இந்த இரண்டு செய்திகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். இதை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் சிலம்பூர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தமிழ் இசையின் சிறப்பு குறித்து இசையின் இசை என்ற நூலை எழுதியுள்ளார். இந்த நூலை நாளை காலை சனிக்கிழமை 10:30 மணி அளவில் இணையதளம் மூலமாக வெளியிடுகின்றனர். இந்த நூலை வெளியிடுபவர் பத்மஸ்ரீ கலைமாமணி விருது பெற்ற சீர்காழிகா சிவசிதம்பரம் அவர்கள் வெளியிடுகின்றார். இந்த நூலை மக்களிசை கலைஞர் புஷ்பவன கே குப்புசாமி அவர்கள் பெற்றுக்கொள்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், மற்றும் பாமக தலைவர் ஜி கே மணி அவர்களும், மற்றும் இசைக்கல்லூரி மேலாளர் செங்கல்வராயன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களும் கலந்து கொள்ளலாம். இதில் கலந்து கொள்ள வேண்டிய இணையதள லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதில் போய் கலந்துக்கலாம். மேலும் இதில் எப்படி கலந்து கொள்வது என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். அதில் கலந்து கொள்ளும் விதிமுறைகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். மேலும் இந்த ஜூம் மீட்டிங் ஆப்பினுடைய லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அங்கே போய்ட்டு நீங்கள் லிங்க் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் நாளை கலந்து கொள்ளலாம். என்ன நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு சிலம்பூர் மீடியா யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காண்டிபன் சாமி.